ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு சப்ளை ஷெட்யூல் பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம டிமாண்ட் ஷெட்யூல் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதே மாதிரி தான் சப்ளை ஷெட்யூலும் இப்போ டிமாண்ட் ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் ஷெடியூலில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்கிற ப்ரைஸில் எவ்வளோ வரைக்கும் குவான்டிட்டி வாங்குவாங்க அதாவது ஒரு பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பத்து ரூபாய் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு குவான்டிட்டி அவங்க வாங்க தயாரா இருப்பாங்க அதே இது பதினஞ்சு ரூபாய்க்கு வித்தோம்னு சொன்னா எவ்வளவு குவான்டிட்டி அவங்க வாங்க தயாரா இருப்பாங்க இதை வந்து நம்ம டிமாண்ட் ஷெட்யூல்ல பார்த்தோம் சோ கஸ்டமர் வந்து டிமாண்ட் எவ்வளவு இருக்கும்ன்றத வந்து நமக்கு வந்து கஸ்டமர் தான் கொடுக்குறாங்க சோ டிமாண்ட் செடியூல்ல ஒரு ஒரு பிரைஸ்லேயும் கஸ்டமர் எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி சப்ளை ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் சப்ளை யார் நமக்கு பண்ணுறாங்க மேனுஃபேக்சர் நமக்கு பண்ணுறாங்க ஸோ சப்ளையை கொடுக்கறது மேனுஃபேக்சர்ஸ் கொடுக்குறாங்க ஸோ ஒரு ஒரு பிரைஸ்லேயும் மேனுஃபேக்சரர் எவ்வளோ சப்ளை பண்ண தயாராக இருக்கிறாங்க தான் நம்ம சப்ளை ஷெட்யூலில் பார்க்குறோம் இப்போ ஏற்கனவே நம்ம ராம் அவங்களுடைய பிஸ்கட் கம்பெனிக்கு டிமாண்ட் ஷெட்யூல் எப்படி இருக்குன்றத நம்ம போட்டு கொடுத்துட்டோம் இப்போ அதுக்கடுத்து சப்ளை ஷெட்யூல் போடணும் இதுக்கு முன்னாடி ராம் என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து ஒரு இஷ்டத்துக்கு முப்பது ரூபா முப்பது ரூபா கணக்கு வச்சுட்டு ஒரு பாக்கெட் பேக்கெட் பிஸ்கெட் வந்து முப்பது ரூபா அப்படின்னு கணக்கு வச்சுட்டு ஒரு லட்சத்து இருபதாயிரம் பிஸ்கெட் பேக்கெட்ஸ் வந்து அவர் மேனுபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்லையும் அவரால் எவ்வளோ பிஸ்கெட் பேக்கெட் கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம இப்போ கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் இப்போ ராமோடைய பிஸ்கெட் கம்பெனி இருக்குது இல்லையா அது வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேக்கெட்ஸ் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஆனால் இது எது மூலியமா பண்ணுறாங்கன்னா மெஷின்ஸ் வச்சிருக்காங்க இது வந்து ஒரு எட்டு மிஷின் வச்சிருக்காங்க அந்த எட்டு மிஷினில் ஒரு ஒரு மிஷின்லையும் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பிஸ்கெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஒரு மிஷினை ரன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட லேபர்ஸ் தேவைப்படுறாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப சீரியஸாக லாஜிக்கலாம் உள்ள போக வேண்டாம் ஒரு ஒரு மிஷினை ரன் பண்றதுக்கு நூற்றி இருபத்தி லேபர்ஸ் தேவைப்படுறாங்க அவங்க எல்லாருக்கும் வேஜஸ் பார்த்தா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வருதுன்னு சொல்லி வச்சுப்போம் பவர் கன்சம்ஷன் வகையில பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும் இல்லையா சுகர் தேவைப்படுது தேவைப்படுது பட்டர் தேவைப்படுது இல்லையா இது வந்து ஒரு பதினஞ்சு ஆயிரம் ரூபாய் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி நம்ம வந்து பதினஞ்சாயிரம் பிஸ்கெட் பாக்கெட்ஸ் வந்து மேனுபேக்சர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒரு பிஸ்கெட் மேனுபேக்சர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு பத்து ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கலாம் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து பத்து ரூபாய் ஒரு பிஸ்கெட் மேனுபேக்சர் பண்றதுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து பத்து ரூபாய் ஸோ இப்போ இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஷெடியூல வந்து போட ஆரம்பிக்கலாம் இப்போ மார்க்கெட்ல வந்து பத்து ரூபாய் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் வந்து பிஸ்கெட்டுக்கு வந்து பத்து ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா ராமால எவ்வளவு வரைக்கும் சப்ளை பண்ண முடியும் பிஸ்கெட் பாக்கெட்ஸ் எவ்வளவு சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பார்த்தோம் ப்ரொடக்ஷன் காஸ்டே பத்து ரூபாய் வருது அப்போ ப்ரொடக்ஷன் கஸ்ட பத்து ரூபாய் இருக்குதுன்னு சொன்னா ட்ராம் வந்து மார்ஜினே வைக்கல பத்து ரூபா கூட கூட பன்னெண்டு ரூபா பதிமூன்று ரூபாய்ன்னு சேர்த்து வச்சு தான் அவருக்கு அந்த மூன்று ரூபாய் லாபம் கிடைக்கும் இப்போ வெறும் பத்து ரூபாய்க்கு அவர் குடுத்துட்டு இருந்தாருன்னு சொன்னா அவருக்கு எந்த லாபமும் இருக்காது கொஞ்ச நாள் அவர் வந்து அந்த பிசினஸ் பண்றது இல்ல உள்ள ஆர்வத்தையே அவர் வந்து இழந்துருவாரு ஆனா இந்த இடத்துல பத்து ரூபாயா இருந்துச்சுன்னு சொன்னா கூட ராம் வந்து இப்போதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த டைம்ல நம்ம குறைஞ்ச ரேட்டில் பிஸ்கட் பேக்கெட்டை கொடுத்து மக்கள்கிட்ட ராமுடைய பிஸ்கட்டை கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு வந்து இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது ராமுடைய பிஸ்கெட் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் ஒருவேளை அவங்க பிடிச்சிச்சின்னு சொன்னால் அவங்க தொடர்ந்து வாங்குறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும் அதனால அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு நமக்கு மார்ஜின் மார்ஜினா நமக்கு எதுவுமே கிடைக்கல எக்ஸ்ட்ராவாக நமக்கு லாபமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் கூட நம்ம ஒரு ஒன்பதாயிரம் பிஸ்கெட் பாக்கெட் வரைக்கும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி மக்கள்கிட்ட கொடுக்கலாம் ஸோ தட் மக்கள் வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு அதை டேஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் அவங்க வந்து வாங்க வருவாங்க அப்படின்றதுக்கு சாம்பிளாக நம்ம வந்து ஒரு நைன் தௌசண்ட் பேக்கெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம் அடுத்து மார்க்கெட் பிரைஸ் வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளால் எவ்வளோ சப்ளை பண்ண முடியும் இப்போ நமக்கு தெரியும் ஒரு ஒரு மிஷின் ராம் வந்து எட்டு மிஷின் வச்சிருக்காங்க அதில் ஒரு ஒரு மிஷின்லேயும் வந்து பதினஞ்சாயிரம் பிஸ்கெட் பேக்கெட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும்னு நமக்கு தெரியும் ஸோ பதினஞ்சு ரூபா அப்படின்றப்போ நமக்கு மார்ஜின் எவ்வளோ நிற்கிது பத்து ரூபா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு கூட ஒரு அஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கலாம் பதினஞ்சாயிரம் பேக்கெட் தான் ஏன் நம்ம பதினஞ்சு பதினஞ்சாயிரம் பேக்கெட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் கூட ஒரு முப்பதாயிரமாக சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் இல்லையா அப்போ கூட கொஞ்சம் லாபம் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு ரூபாய் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் பதினஞ்சாயிரம் பேக்கெட் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதுக்கு மேலே போகணும்னு சொன்னால் நம்ம இன்னொரு மிஷினை பயன்படுத்த வேண்டியிருக்கோம் இப்போ வரைக்கும் நம்ம ஒரு மிஷின் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதுக்கு மேலே போகணும் பதினஞ்சாயிரம் குவான்டிட்டியை தாண்டி மேலே நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த மிஷினையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ அடுத்த மிஷினை யூஸ் பண்ணுறப்போ என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது எவ்வளோ எக்ஸ்ட்ரா செலவு வருது அதையும் நம்ம கணக்கில் வைக்கணும் இல்லையா அதனால பதினஞ்சு ரூபா தான் மார்க்கெட்டில் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் ராமால பதினஞ்சாயிரம் பேக்கெட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியும் அடுத்து இருபது ரூபா வந்துருச்சு மார்க்கெட்டில் இருபது ரூபா பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ராமாலே எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ண முடியும் இருபது ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ராம் என்ன பண்ணுவார் கண்டிப்பாக அவரோட அடுத்த மிஷின் இருக்குது இல்லையா இன்னொரு மிஷினையும் யூஸ் பண்ணுவோம் ரெண்டாவது மிஷினையும் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவார் அந்த ரெண்டாவது மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நூற்றி இருபத்தஞ்சு லேபர்ஸ் தேவைப்படுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து வேஜஸ் நம்ம ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கொடுக்கணும் ப்ளஸ் இம் இப்போ வந்து லேபர்ஸ் வந்து நம்மள்ட்ட இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால அவங்களுக்கு நம்ம வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அதுக்கு கூட ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுப்போம் அதுக்கு அடுத்து பவர் கன்சம்ஷன் பவர் கன்சம்ஷனுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ரெண்டு மிஷினை நம்ம ரன் பண்றோம்ன்றப்போ அவங்க வந்து எக்ஸ்ட்ராவும் சார்ஜ் பண்றாங்க எக்ஸ்ட்ராவும் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க சோ பதினஞ்சாயிரம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த பதினஞ்சாயிரம் எக்ஸ்ட்ரா வருது அதுக்கடுத்து ரா மெட்டீரியல்ஸ் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இந்த மிஷினை ரன் பண்ணுறதுக்கும் ரா மெட்டீரியல் வந்து பதினஞ்சாயிரம் தேவைப்படும் இப்போ நம்ம இந்த இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து மூணு லட்ச ரூபா வந்துடும் ரெண்டாவது மிஷினை நம்ம ரன் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு மூணு லட்ச ரூபாய் செலவு வந்துடும் ஏற்கனவே ஒன்றாவது மிஷின் ஓடிட்டு இருக்கு அது வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் செலவுல ஓடிட்டு இருக்குது அப்ப ரெண்டையுமே நம்ம சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாலரை லட்சம் ரூபாய் வருது இந்த நாலரை லட்ச ரூபாய் பயன்படுத்தி நம்ம முப்பதாயிரம் பேக்கெட் வரைக்கும் பண்ணலாம் அப்போ நாலரை லட்சத்தை வச்சு நம்ம முப்பதாயிரம் பேக்கெட் ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு பேக்கெட்டுக்கு கிட்டத்தட்ட நமக்கு பதினஞ்சு ரூபாய் செலவாகுது ப்ரொடக்ஷன் காஸ்ட் பதினஞ்சு ரூபா வருது அப்போ அது கூட நம்ம ஒரு அஞ்சு ரூபாய் மார்ஜின் வச்சு நம்ம இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம் அப்போ இருபது ரூபாய் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கு சொன்னால் நம்மளால் முப்பதாயிரம் பேக்கெட்ஸ் வரைக்கும் சப்ளை பண்ண முடியும் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம வந்து ஒரு மிஷினால் பதினஞ்சாயிரம் குவான்டிட்டி தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு பார்த்துருக்கோம் அதனால தான் பதினஞ்சு ரூபாய் விற்கிறப்போ பதினஞ்சு ரூபாய் ப்ரைஸ் இருக்கிறப்போ நம்ம வெறும் பதினஞ்சாயிரம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் சப்போஸ் இதுவே ஒரு மிஷின் வந்து முப்பதாயிரம் ப்ரொடியூஸ் பண்ணோம் முப்பதாயிரம் குவான்டிட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிருப்போம் பதினஞ்சு ரூபாய்க்கே நம்ம முப்பதாயிரம் குவான்டிட்டி நம்ம கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கும் தெரியும் வந்து மாறுபட்டு இருக்கும் ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன போட்டிருக்கோம் பத்து ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்பதாயிரம் குவான்டிட்டி கொடுக்கலாம்னு சொல்லி வச்சிருக்கோம் பதினஞ்சு ரூபா இருந்துச்சுன்னு சொன்னால் பதினஞ்சாயிரம் கொடுக்கலாம்னு சொல்லி வச்சிருக்கோம் அதுவே விலை வந்து இருபது ரூபா அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் முப்பதாயிரம் பிஸ்கட் பேக்கெட்ஸ் சப்ளை பண்ண முடியும் அதுக்கடுத்து ஒரு இருபத்தஞ்சு ரூபா அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாற்பத்தி மூவாயிரத்தி ஐநூறு பேக்கெட் நம்ம கொடுக்கலாம் முப்பது ரூபா அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஐம்பத்தொம்பது ஐநூ ஐம்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு பேக்கெட்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும் ஸோ இதை வச்சு நம்ம இந்த சப்ளை செடியில் வந்து இப்போ ஃபார்ம் பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்து நம்ம சப்ளை கேர்வும் பண்ணணும் இதுக்கு முன்னாடி நம்ம டிமாண்ட் ஷெட்யூல்லையும் பார்த்துருக்கோம் டிமாண்ட் கர்வ் வந்து எப்படி நம்ம ஃபார்ம் பண்றோம்னு சொல்லிட்டு டிமாண்ட் ஷெட்யூலில் கிராஃபிக்கல் ரெப்ரெசன்டேஷன் தான் டிமாண்ட் கர்வ் அதே மாதிரி சப்ளை ஷெட்யூலுடைய கிராஃபிக்கல் ரெப்ரெசன்டேஷன் தான் நம்ம சப்ளை கேர்வா போட போறோம் நம்ம டிமாண்ட் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கர்வ் எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வாக இருந்துச்சு லெஃப்ட் டு ரைட் நம்ம போறோம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அது வந்து ஒரு டவுன்வேர்ட் ஸ்லோப்பிங் கர்வா வந்துருந்துச்சு அதே இது நம்ம சப்ளை கர்வ் நம்ம போடுறப்போ அந்த ஸ்லோப் வந்து அப்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வாக போகும் லெஃப்ட் டு ரைட் போகிறப்போ அது வந்து அப்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வாக போகும் நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அதாவது ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் சப்ளையர்ஸ் வந்து மேனுஃபேக்சரர்ஸ் வந்து குவான்டிட்டிஸ் அதிகமாக சப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதே மாதிரி ப்ரைஸ் குறைஞ்சிட்டே போச்சு அப்படின்னு சொன்னால் சப்ளையர்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறதும் கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ லா ஆஃப் சப்ளை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் பிரைஸ் டிக்ரீஸ் ஆகிறப்போ குவான்டிட்டியும் டிக்ரீஸ் ஆகும் மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ